நீங்களும் இங்கே வாங்க, இங்கே வந்து நிற்கோங்க. நீங்கள் உங்கள் ரெண்டு கையை மட்டும் அப்படியே அங்கே காட்டுங்க. ரெண்டு கையும் தேய்ங்க, முதல்ல நல்லா தேய்ச்சிட்டு அங்கே காமிச்சிருங்க. நல்லா வாங்க வாங்க, ஒரு மேஜிக் பண்ணுவோம். திரும்பிக்கோங்க நல்லா. மிஸ் பண்ணீங்க. கொஞ்சம் அப்படியே கீழே போயிட்டு யோ ஃபுல்லா ஒட்டிடும். இப்ப நீங்க ஜிம்முக்குலாம் போறீங்க தானே, இப்ப போயிட்டு இருக்கீங்க தானே. இப்ப அப்ப நீங்க இவரோட சாங் தானே, இப்ப இவரை வந்து உங்களோட சாங்கா மாத்த போறேன். ஓகே, உங்களை வந்து கொஞ்ச நேரத்துக்கு பலவீனமா மாத்த போறேன். ஓகே ப்ரோ, நீங்கள் கண்ணு அதான் வந்து லுக் அட் மை ஐஸ், இந்த கண்ணை மட்டும் பாருங்க. ஓகே, கண்ணு வேணுங்கிற மாதிரி அதே தான் அங்கே பார்த்துட்டு கண்ணை முடிக்கோங்க. இப்போ இந்த கையை எடுத்து இங்கே தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, யார் இப்படி பிடிச்சி தூக்கினாலும் விடவே மாட்டேன் விடவே மாட்டாங்க. அந்த என்ன மட்டும் மனசுக்குள்ள நல்லா நினச்சிக்கோங்க. ஓகே, நினச்சிக்கிட்டே இருங்க. ஓகே, நீங்கள் பாருங்கள், அது வந்து உங்கள் கையால் தூக்கவே முடியாது, தூக்கவே முடியாது, தூக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இவங்க ஜஸ்ட் பிடிச்சிக்கோங்க கையை. ரெடி ஸ்டார்ட். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. ஓகே, விட்டுரு விட்டுருங்க, லிவிட் லிவிட் லிவிட். இப்போ நீங்கள் கண்ணமுடுங்க கண்ணமுடுங்க கண்ணமுடுங்க. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் 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 இப்போ உங்கள் கை வந்து ஈஸியாக தூக்குனா அழகாக வந்துடும், ஈஸியாக தூக்குனா அழகாக வந்துடும். அந்த மாதிரி வந்து லைட்டாக விட்டுருங்க, அவ்வளோதான் அவ்வளோதான், தட்ஸ் இட். காலை மட்டும் பாருங்கள், தெரியுதா காலு? ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், கை நீட்டிக்கோங்க. கண்ணை முடிஞ்சதுக்கு அப்புறம் டச் பண்ற ஃபீல் இருந்ததுன்னா நான் கேட்கும் போது சொல்லுங்க, கண்ணை முடிக்கோங்க. ஓகே, அப்படியே இருங்க. ஆமாம், நான் சொல்லும் போதுதான். ஃபர்ஸ்ட் தொட்ட ஃபீல் இருந்ததா? இருந்துச்சு. ரெண்டாவது இருந்துச்சு. ஓகே, எத்தனை டைம் ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஒரு டைம், செகண்ட் ஒரு டைம், டூ டைம், டூ டைம்ஸ். ஓகே, எந்தெந்த இடம் தொட்டு காட்டுங்க? இந்த இடம், இந்த இடம். ஓகே, கண்ணை தரணும். சூப்பர். என்ன இது சூப்பர்? என்ன பண்ணாரு? புரியவே தொட்டாருன? என்ன தொட்டாருன்னு? உங்க கூட தொட்டாரா? என்ன தொட்டாரு? ஆமா, எந்த இடத்துல? சூப்பர் சூப்பர், கண்ணை தரேன்.
தொட்டா தெரியுமா என்ன? நீங்க இதை பாருங்க, மேல ஜான பாருங்க, ஜஸ்ட் த்ரோ வந்துடும் வந்துடும். திரும்பி தூக்கி போறேன் ஜான், ஜான் தூக்கி போட்டாச்சு. அவ்வளோ ஜான் பிடிச்சி வச்சிருப்பாரு. ஜான்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தருவாரு, ஜான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும், ஜான் கொடுங்க கொடுத்துட்டாரு பாருங்க. சரி ஓகே, நீங்களே கேளுங்க கேளுங்க. கொடுத்துட்டாரு, அவர் கிளம்பிட்டாரு வீட்டுக்கு. இதை பாருங்க, ஜான்கிட்ட திரும்பி தூக்கி போடுவாத, ஜான் இதை புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை புடிச்சுக்கோ தூக்கி போடுவேன். புடிச்சிட்டாரு தெரிஞ்சுதா? எனக்கு சொல்ல வேணாம், ஏதாவது ஒரு கை நினைச்சுக்கோங்க, ஒரு கை நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டீங்களா? நீங்க எந்த கை நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது தானே இதுவா? சரி, நீங்களா தான் நினைச்சீங்க, இதை கை கீழே போட்டுங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பின்னாடி அந்த டப்பா இருக்குல்ல, குங்கும டப்பா கையில எடுத்துக்கோங்க, டப்பா மட்டும் கையில எடுத்துக்கோங்க. நீங்க கை இறுக்க முடிக்கோங்க, உங்க கை வந்து யாருமே தொடாத மாதிரி. இப்ப உங்க கையை பாருங்க, இப்ப இவர் கையை பாருங்க, இவர் கைக்குள்ள வந்து கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்து வைக்கிறேன், தெரியுதா? வச்சிருக்கேன். இப்ப வந்து நீங்க கையை மூடியே வச்சுக்கோங்க, உங்க கை திறக்கவே கூடாது. இப்ப இங்க தேக்கி தேக்கி உங்க கைக்குள்ள வந்து ஒரு உணர்வு வரும் பாருங்க, தேக்கி தேக்க உங்க கைக்குள்ள ஃபீல் வருதா? இதை தேய்ச்சிருவோம். இது உங்க கைக்குள்ள வருமா? இவர் கையில தேய்க்கிறது உங்க கைக்குள்ள வருமா? இப்ப இது எல்லாமே மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, கற்பனை பண்ணிக்கோங்க, அவர் கையை தொடவே இல்லை, அவ்வளவுதான். உங்க கைக்குள்ள வந்த மாதிரி நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்க. கையை திறந்து பாருங்க, வந்துருச்சா? கட்டுங்க அந்த கையை பாருங்க, அதுல இருக்க. நீங்க தானே இந்த கை நினைச்சீங்க, நீங்க இந்த கை கூட நினைச்சிருக்கலாம். ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒண்ணு. ஆ, நீங்க எல்லாரும் பாத்துக்கோங்க, அது எல்லாரும் கேமரா காமிச்சிருங்க. ஆ, காமிச்சாச்சா? இது மேல வச்சிருங்க, ஞாபகத்துல கார்டு. எல்லாருமே அந்த கார்டை வச்சுட்டு ஏதோ மாத்துவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. நம்ம இங்க பாருங்க, அப்படியே தான் போட்டு வச்சிருக்கோம். மேல் மேல இருக்க கார்டை காட்டுறேன், இது உங்க கார்டானு பாருங்க. இது உங்க கார்டா? டூ கிளவர். இது இல்ல, இது ரெண்டு வாரில புடிச்சுக்கோங்க. உங்க கார்டு மனசுக்குள்ள இருக்குல்ல, அந்த பிம்பம் வந்து உங்க கைக்கு வந்ததான் நினைச்சுக்கோங்க. இப்ப கை திருப்பி பாருங்க, வந்துருச்சா அந்த பிம்பம்? ஸோ இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் குழப்பம். குழப்பத்தை நான் திரும்பி பண்ணுறேன், இங்கே தான் இருக்கு. ஸோ இதை எடுத்து உள்ளே வச்சுருவோம். சொடக்கு போட்டால் மேலே வருமா? வராது, மேலே வராது. நீங்கள் சொடக்கு போடுங்க, அவ்வளோதான், மேலே வந்துடும். எப்படி வந்ததுன்னு தெரியல. ஸோ எகே நீங்கள் பாருங்கள், இதை எடுத்து ஜஸ்ட் ஷேக் பண்ணால் வேறு கார்டாக மாறிடும். பாருங்கள், ஒரு கார்டு தானே. இப்போ அந்த கார்டு எங்கே இருக்குன்னு இவர் மைண்டுக்குள்ளே அனுப்புவோம், இவர் மைண்டுக்குள்ளே அனுப்ப போகிறோம். அவ்வளோதான், உள்ளே போயிடுச்சு. அதில் மாஸ்க் வாங்கிட்டு வேணாம், ஏதோ ஒரு கார்டு தொடுங்க, சும்மா தொடுங்க ஏதோ ஒன்று. ஆ, எடுத்து திருப்பி பாருங்க, அதான் அந்த கார்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கா? ஓகே.